நமஸ்காரம். என் பேர் அன்னபூர்ணி. நான் தாம்பரத்துலேருந்து வரேன். நான் 15 வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். என்னோடய வயசு 70. சாரோட வீடியோவெலாம் நான் நிறையா பார்ப்பேன். அப்போவே நான் வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் அந்தந்த கோவிலை யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ கொடுத்து பரிகாரம் இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் தான் இந்த கிளாஸுக்கு படிக்க வந்தேன். படிக்க வந்து இப்போ கடைசி 2 கிளாஸில் அவங்க சொன்ன ஒவ்வொரு பொருளுமே நாங்கள் சின்ன குழந்தையிலேருந்து யார் யாருக்கெல்லாம் உபயோகப்படுத்திருக்கோமோ அந்த பொருள்லாம் இப்போ எதனால் உபயோகப்படுத்தினாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது இப்போ நல்லா புரிஞ்சிடணும். இப்ப அந்த பழைய பொருளை நாங்க எடுத்து இப்ப எங்க வீட்டுல நாங்க உபயோகப்படுத்துற போது எங்களுக்கு அதனால சில நல்லதுகள்லாம் நடந்திருக்கு. அதே இதை யார் யார் வீட்டில் அந்த அந்த பொருள்கள் இருக்கோ அதை எடுத்து அதை வேறு மாதிரி சின்ன குழந்தைகளுக்கு நம்ம அரணாவில் போட்டோன்னா இப்போ நம்ம கையில் கட்டிக்கலாம், கயிற்றுல கட்டிக்கலான்னு கட்டி அந்த காரியம் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிருக்கு. சாதாரணமாக நம்ம வீட்டில் போடுற கோலத்துலேருந்து வீட்டில் உள்ள தானியங்கள்லேருந்து நமக்கு பரிகாரங்கள் நல்ல மாதிரியே அமைஞ்சிருக்கு. நான் சார் வீடியோ பார்க்கறதுலேருந்தே அந்தந்த கோவிலை எனக்கு அந்த என்ன கிரகமாக எடுக்கணும்னு தெரியாட்டாலும் அந்த சூரியன் புதன் யாருக்கு எங்கெல்லாம் இருக்கோ அந்த கோவிலுக்கு போச்சுன்னு நான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன். அதுலேயே அவங்களுக்கு ஓரளவு நிறையாவே பலன் கிடைச்சிருக்கு. ஒன்றும் இல்லை, எங்கள் மாணிக்க விநாயகர் கோவில் திருச்சி மலைக்கோட்டையில், 2வது பாயிண்ட் கல்லுக்குழி ஆஞ்சநேயர் கோவில், இதெல்லாம் நாங்கள் அடிக்கடி உபயோகப்படுத்தின கோவில். அதுக்கு போயிட்டு வரபோதே எங்களுக்கு ஓரளவு நல்லாவே பலன் எங்கள் திருச்சி எல்லையில் இருக்கிறவாளுக்கே நல்லா கிடைச்சிருக்கு. அதை தவிர்த்து இப்போ வீட்டு தானியங்கள் வீட்டில் உபயோகப்படுத்தின பொருள்கள்லாம் வச்சு நாங்கள் செய்கிற போது ரொம்பவே நல்லா இருக்கு. இதை வந்து நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமும் நான் உபயோகப்படுத்த கொடுத்துருக்கேன். அவங்களும் நல்லா உபயோகப்படுத்தி ஓரளவு நல்லா இருக்குன்னு இந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு ரிசல்ட் சொல்லியிருக்காங்க. பாரம்பரிய முறையும் பார்த்துருக்கேன். சரி, அதற்கடுத்தது வந்து சாதாரணமாக கட்டத்தை வரும் பண்ண பார்த்துட்டு மாத்திரம் சொல்கிற பலனையும் சொல்லியிருக்கேன். ஆனால் இது வந்து நம்ம ஒரு ஜாதகத்தை எடுத்தால் இப்படி தான் இருக்கும் இந்த பிரச்சனை, இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண முடியும், ஈஸியாக நம்ம வெளியூரெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, நம்ம பக்கத்தில் நம்மளை சுற்றி உள்ள இடத்துல என்ன இருக்கோ அதை வச்சே நம்ம சால்வ் பண்ணிக்க முடியும். நம்ம வீட்டில் உள்ள பொருளையே வச்சு, ஏன்னா எல்லாருக்குமே எல்லா கோவிலுக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது, வசதி இருக்காது. ஃபஸ்ட்டு எங்கிட்ட ஒருத்தர் வந்து காலகஸ்தி போகணுன்னு 15 வருஷம் முன்னாலேயே வந்தாங்க. அவங்களுக்கு காலகஸ்தி தெரியாது. அப்போ சொன்னேன், அரசமர்த்தடியில் இருக்கிற நாகரை உபயோகப்படுத்து, அப்போ உங்களுக்கு பலன் இருக்குன்னு. இப்போ அதை விட இது சிம்பிளாக வீட்டில் உள்ள ஒரு பொருளை கையில் வச்சிருந்தாலே அவள் காரியம் ஜெயமாகுங்கிறத நான் ரொம்ப நல்லா கண்டுபிடிச்சிருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த முறையை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டோன்னே, எங்கள் வீட்டு ஜாதகத்திலே தான் நாங்கள் ஆச்சரியப்பட்டோம். ஏன்னா அவங்க ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சூழ்நிலை இதுவாச்சு, அப்போ என்னடா இருக்குங்கிற போது இது இப்படி ஆச்சுங்கிறது. ஆனால் அதை திரும்பி ரெனியூ எப்போ ஆகும் அப்படிங்கிறதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருந்த போது எங்கள் குழந்தைகள் படிப்புலேருந்து வேலையாட்கள்லேருந்து நாங்கள் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுதுன்னா இது ரொம்ப அதிசயமாகவே இருக்குது. எனக்கு இந்த முறை பிடிச்சி சாரோட வீடியோலாம் நிறையா பார்த்து நான் இப்போ பார்க்குற போது அடிபட்டு இருந்தேன். அதனால் என்னை வெளியில் வர முடியாத 2 வருஷம் இருந்தேன். வரணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பிரார்த்தனை நடக்கும்னு சார் சொல்லியிருந்தார் ஒரு தடவை. ஆனால் அதை வந்து இவ்வளோ சுருக்கம் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. கடைச்சி கொடுத்து அது இதை நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுனேன். எல்லோரும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இப்போ எனக்கு எப்படி மாமி நீங்கள் போயிட்டு வரையில், எப்படி மாமி போயிட்டு வரையிலங்கிற அவங்களுக்கும் இது ஆச்சரியமாகவே இருக்குது. இந்த முறை நல்ல சந்தோஷமாக இருக்குது.